அநீதிகள் தொடர்கின்றன. 5000 ரூபாய் செலுத்தினால் சொந்தமாக வீடு கட்டித் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர்களை பாதிக்கப்பட்டவர்களை சுற்றி வளைத்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அனுபர் பாளையத்தில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒன்றை மெர்சி ஜேம்ஸ் என்பவர் நடத்தி வந்துள்ளார். அந்த நிறுவனத்தில் 5000 ரூபாய் செலுத்தினால் சொந்தமாக வீடு கட்டித் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை இன்று முற்றுகையிட்டு அந்த நிறுவன உரிமையாளரின் கணவர் ஜேம்ஸ், நண்பர் மீரா மற்றும் ஊழியர் பாலாஜி ஆகிய மூவரையும் சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நிறுவனத்தின் உரிமையாளரான மெர்சி வெளிநாடு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்தும் போலீசார் ஜேம்ஸிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் மோசடிக்காரர்களிடமிருந்து தங்களது பணத்தை மீட்டுத் தருமாறு காவல்துறையினரிடம் கேட்டுக் கொள்கின்றனர். இதுகுறித்தும் போலீசார் ஜேம்ஸிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் மோசடிக்காரர்களிடமிருந்து தங்களது பணத்தை மீட்டுத் தருமாறு காவல்துறையினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இப்ப நாங்க நேற்று சனிக்கிழமை வந்து முந்தா நேற்று சனிக்கிழமை வந்து எங்களை கூப்பிட்டாங்க, 1 மணிக்கு வந்து பணத்தை வாங்கிக்க அப்படின்னு. போய் பார்த்தா ஆள் இல்லைங்க. இப்ப வீடும் பூட்டி இருக்கு, ஆபீஸும் பூட்டி இருக்கு. எல்லாம் திரும்பி வந்துட்டு பொதுமக்கள் எல்லாம் நாங்க திரும்பி போய் அவரை ஒரு வீட்டுக்கு போயிட்டுங்க. இன்னைக்கு வந்து 1 மணிக்கு மதியம் வந்து 1 மணிக்கு எங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னாங்க. நாங்க எல்லாம் ஒரு 900 பேர் இருப்பீங்க, எல்லாம் போய் முற்றுகிட்டு இப்ப அவங்க கேட்டா வந்து அவங்க MD வந்து எங்கே வெளியூர்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, போன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பொதுமக்கள் வந்து எல்லாமே கொந்தளிச்சு நாங்க வந்து SP ஆபீஸ்ல வந்து அவங்க 3 பேர்த்தையுமே அக்யூஸ்ட் 3 பேர்த்தையும் வந்து சரண்டர் பண்ணி இப்ப ஐயா வந்து விசாரிச்சுட்டு இருக்காருங்க. ஐயா பார்த்து நல்லபடியா அந்த எங்களோட ஏழப்பணத்தை வந்து எங்களுக்கு சேமிச்சு இந்த பணத்தை கையில் கொடுத்தா ஐயாவுக்கு நன்றிங்க. கோவை மாநகர் மாவட்ட தேமுதிக செயலாளர் தமிழ் முருகனின் தந்தையார் மறை